கன்னடாவா உடு கன்னடா தெரியாது. அடடா சிரிச்சு அப்படியே சில்லையிற கொட்டுற மாதிரியே இருக்கடா வெள்ளக்காட்சி ஐயோ நானும் கஷ்டப்பட்டு தான் சிரிக்க வச்சேன். சரி இந்தாங்க எடுத்துங்க. எதுக்கு ஸ்வீட் கொடுக்குறீங்க? எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். விட்டு போக போறீங்க தானே? நீ அம்மாவாக போற எனக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ற 90 கிட்ஸ்மா. புரிஞ்சு போச்சா? 45 வயசுல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளவு கஷ்டம் எடுத்து உனக்குதான் புரியும். மத்தவங்க புரியாது. இங்க பாருங்க, ஒரு 10 நிமிஷம் பக்கம் பார்க்க கூடாது. என்னதான் யாரும் பார்க்க கூடாது. நாங்க எல்லாரும் உங்க ரூம்குள்ளதான் இருக்கோம், எப்படி பார்க்காம இருப்போம்? நல்லா பார்க்கணும் பார்க்கணும். எத்தனை வருஷமா ஏங்கி இருந்தேன். வர போறாளே வர போறாளே. மேல கல்யாணம் ஆகாம கண்ணி கழியாம கம்முன்னு அங்கல். தம்பிக்கு விஷயம் தெரியல நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதே கல்யாணம் ஆயிடுச்சா? தலை தோனி கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவரோட 2 வயசு மூத்தவனி. இப்போதான் பிக்சர் செக் பண்ணுறியா? ஏய், நான் ஒன்றும் உங்களை மாதிரி எப்போனா கல்யாணம் பண்ணுறதுக்கு 2K கிட்ஸ் கிடையாதுரா. எப்படா கல்யாணம் பண்ணு ஏங்கிட்டு இருந்தேன். 90 கிட்ஸா? டேய், நான் ஒன்றும் உங்களை மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்து பார்த்து லவ் பண்ணுற பையன் கிடையாதா? சோசியல் மீடியாவிலே இல்லாத பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன்டா. கொஞ்சம் அப்படி இப்படி லேட் ஆக தான் செய்யும். சொல்லு மணிகா. ஏய், சும்மா தோண தோண டார்ச்சர் பண்ணி வேடி. டேய், யார் அது? யாலே கல்யாணம் பண்ணிக்கோன்னு அடம் முடிகிறா. கல்யாணம் பண்ணிக்கிறா? பண்ணாதான்டா இந்த முறை கொண்டாட முடியும் ஜாலியா. ஏய், அறிவு கட்டவனே, இந்த பலாது கேட்ச் பிடி. இங்க இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குது. அங்க என்னத்தான் அவன் ரெடியா இருக்கிறா? ஒன்னும் இல்லை, புரியல இருக்க பாக்குறேன். விளையாட்டுக்கு யாருமா இது? தம்பிக்கு. தம்பியா? இங்க வா.
இவனும் தம்பி இவன பார்த்தா சித்திரிக்கப்பட்ட சிவகார்த்தி மாதிரிதான். நீ சீரியல வர சித்தி மாதிரி காம்போ சரியிலம்மா. என்னம்மா அது பகுதி வாங்கும் போது இந்த பிரெஞ்சு பேஸ் கொடுப்பாங்களே அது மாதிரி வந்துட்டாரம்மா. எனக்கு என்னன்னா போற எல்லா இடத்துலயும் ஒரு பொண்ணு கூட தம்பி அமைச்சிடாங்க. ஓ தங்கச்சி அமைச்சா வா மச்சான், நல்லா இருக்கியா? ஆமா, ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, ட்ரீட் கேக்குறாங்க. 10,000 ரூபாய் வச்சுக்கோ. இன்னும் 10 வருஷம் இந்த பக்கமே வரக்கூடாது. வரமாட்டேன், வரமாட்டேன். போடா போடா. அப்புறம் வந்து வந்து இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்கல்ல? வரமாட்டாங்க. யாரும் பார்த்து போறாங்களா? 40 ஆடியன்ஸ் இருக்கிறானுங்க, 8 கேமராமேனு, 3 கெஸ்ட். என்னடா நம்ம பண்ண போறோம்? சேர போட்டு உக்காந்து பாத்துருதுங்க. யார பாத்துட போறாங்கன்ற என்னமா? யாரும் கதவு தட்டுறாங்க. கதவு தட்டுறாங்களா? நேரம் கட்டா நேரம். அப்பா மகனே, அப்பா நான் இங்க இருக்கேன்ப்பா. மகனே பால் மறந்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா, நன்றிப்பா. குடிக்கணும். கண்டிப்பா. சாதாரண பால் இல்ல. அப்புறம் முந்திரிய வறுத்தெடுத்து வறுத்தெடுத்து பாதாம பொரிச்செடுத்து பாதாம பொரிச்செடுத்து 30 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி 1 லிட்டர் ஆக்கி கொண்டு வந்திருக்கிறேன். மறுபடியும் மாப்பிள்ளை